உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய், தினமும் ஓடு பேச, நானும் சித்தம் செய்ய, என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலன் எல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே, இயேசுவே என் நேசரே, என் வாழிபம் உமக்காக. கிராம மிஷன் இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம மத்தியில எவனக்கா இருக்காங்க. ஹலோ அக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, பொதுவாகவே வாலிபர்கள் ஒரு சில பாவத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அந்த பாவத்தை மேற்கொள்ளணும்னு அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும். ஏன் சில நேரங்கள் அதுக்காக அவங்க ஜெபிக்க கூட செய்வாங்கக்கா. ஜெபிச்சா ஒரு ரெண்டு நாள் நல்லா இருப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரம். அதுக்கடுத்து அந்த பாவம் தான் அவங்கள மேற்கொள்ளும். இந்த யங் ஸ்டேஜில் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாதாக்கா, எப்படிக்கா அந்த பாவத்தை மேற்கொள்றது? பிரீஸ், நீங்கள் கேட்ட கேள்வி வாலிபர்களுக்கு ரொம்ப தேவையான கேள்வி. இதில் ஆண்டவர் என்னுடைய வாலிபவியத்தில் நான் இதை போல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பிரீஸ். ஒரு பாவத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்பயாவது ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து என்ன விடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஜெபம் போதாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பெறக்க ஆசைப்படலாம், விருப்பப்படலாம், ஆனால் இது மட்டும் போதாது. ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வர்றோமேன்னு ஒரு கதறல் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். கதறி ஆண்டவரே இந்த காரியம் உங்களை பிரியப்படுத்தலை, உங்களை வந்து துக்கப்படுத்துகிறேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் இருக்குதே, நான் எப்படியாவது இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு ஓயாத கதறல் நம்ம உள்ளத்தில் இருக்கும்னு சொன்னால் நிச்சயமா இந்த பாவத்திலிருந்து பூரண விடுதலையை நம்ம பெற முடியும். ரொம்ப அழகா சொல்றீங்க, ஆனா இது கொஞ்சம் பைபிள்ல இருந்து எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமாக்கா? கட்டாயம் பிரீஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல பல ஆண்டுகளா அடிமைப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? அடிமைப்பட்டு இருக்கும் போது அவங்கள வந்து எகிப்தின் ராஜா வந்து பயங்கரமா ஒடுக்குறாரு. அந்த ஒடுக்குதல நிமித்தம் அவங்க பயங்கரமா தவிக்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தவிப்போட முறையீட்டோட ஏக்க பெருமூச்சோட கதறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரை நோக்கி. பைபிள் சொல்லுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கூக்குரல் வந்து எட்டிட்டு ஆண்டவர் அந்த எட்டுன்னு அந்த சத்தத்தை கேட்குறாரு. ஆண்டவர் அவர்களை விடுதலை பண்ணுறதுக்கு ஒரு மோசையை எழுப்புறார் பிரீஸ். அப்படின்னா இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இதிலிருந்து நான் வெளிவரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சாதாரண விருப்பம் ரெண்டு நிமிஷம் ஜெபலாம் போதாது, முறையிடணும், ஆண்டவர்கிட்ட தவிக்கணும், ஆண்டவரே இதை என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி கதறி ஜெபிக்கும் போது நிச்சயமான 100% விடுதலையை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அக்கா ரொம்ப அழகாக சொன்னீங்கக்கா, இதை கேட்குற வாலிபர்கள் அவங்களோட பாவத்தை மேற்கொள்றதுக்காக இன்னும் பாரத்தோட கருத்தோட ஆண்டர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பாங்கன்னு நான் நிச்சயம் நம்புறேன்க்கா. சேமா பிரீஸ், அன்பான வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர்றதுக்கு இருதயத்துல கதறலோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமான விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ரொம்ப தேங்க்யூக்கா. ஓகே, தேங்க்யூ பிரீஸ். கிராம மிஷினரி ஊழியம் நடத்தும் இந்த கண்மணியை கேள் என்ற நிகழ்ச்சி மூலமா வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்றேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்புறேன் ஆண்டருக்குள்ள எல்லாரும் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ரெகுலரா நீங்க எல்லாம் போயிட்டு இருப்பீங்க. எல்லாரும் நல்லா ஆண்டருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஸோ இந்த நாள்ல ஆண்டர் உங்ககிட்ட பேச ஒரு டாபிக் என்னன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக். இந்த வாலிப பருவத்துல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு உறவுனா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ நட்பு குறித்து தான் ஆண்டர் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு பேச போறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்க்கும்போது இந்த வாலிப பருவத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அ யூத் லைஃப்.
நம்ம வாலிப பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் சொல்றத கேட்கறத விட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்க அம்மா அப்பா, ஆனா ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்றது தான் நமக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதே போல நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்ஸ் இருக்கும், ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 தான் இருக்கும் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி உள்ள காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கோம். ஸோ உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்னா என்ன? ஆண்டவர் உண்மையிலே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் வந்து வளர்க்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரா? அந்த காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைபிளில் வந்து ஆதியாகமத்தில் ஆண்டவர் வந்து நம்ம ஆதாமை உருவாக்கும் போது மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதை வந்து அதுக்கப்புறம் தான் ஏவால உருவாக்குனாரு. சோ ஆண்டவருடைய நோக்கமே நம்ம தனியா இருக்கிறது ஆண்டவருடைய நோக்கம் இல்லை. நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம தனியா இருக்கணும், தனியா நானு என் மொபைல், நானு என் ரூம், என்னுடைய ஸ்பேஸ், நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பிள்ளைகள் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது, அவருடைய திட்டம் கிடையாது. யூ நீட் டு ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், யூ நீட் டு ஹாவ் ஃபெலோஷிப்ஸ். ஐக்கியம் உனக்கு ரொம்ப முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், எந்த மாதிரி ஐக்கியங்களை நம்ம வந்து நம்ம லைஃப்ல வச்சிருக்கணும், அதுவும் எஸ்பெஷலி இந்த யூத் பீரியட்ல நம்ம வைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து உன்னுடைய ஃபியூச்சர் அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் ஷோ யூ யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் இருக்கு. நீ உன்னுடைய நண்பனை காட்டு, உன்னுடைய எதிர்காலத்தை நான் உனக்கு காட்டுவேன்றத இருக்குது ஒரு கொட்டேஷன். அதே போல Be wise in choosing your friends. ஞானத்தோட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து நீ தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்களை நான் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம ஆண்டவர் வந்து நம்ம ஒரு குடும்பத்தில் நம்மளை வந்து பிறக்க வச்சிருப்பார். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை நீ கண்டிப்பாக நீ தேர்ந்தெடுக்கலாம். அது உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. அது எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் டைம்ஸோ இல்லை காலேஜ் டைம்ஸ்லேயோ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நம்ம பார்ப்போம். எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆண்டவர் விரும்புகிறார், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நம்ம லைஃப்ல வச்சிருக்கணும்ன்றது ஆண்டவர் விரும்புறாரு, நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கு 3 விதமான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், a friendship with God. ரெண்டாவதாக நம்ம சக தோழிகளோட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வித் பியர்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது. மூன்றாவதாக அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் மென்டர்ஸ், அதாவது உன்னுடைய வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்கும். நம்ம அதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விதமான உறவுகள், 3 விதமான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உன்னுடைய வாலிப பருவத்தில். திஸ் வில் ஷேப் யுவர் ஃபியூச்சர், உன்னுடைய ஃபியூச்சரை இது உருவாக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் இருக்கும், ஆனால் இந்த 3 விதமான உறவுகள், இந்த 3 விதமான நட்புகள், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போதுதான் உன்னுடைய ஃபியூச்சர் பர்ஃபெக்டா வந்து ஷேப் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது தேவனோடு இருக்கிற ஒரு நட்பு. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவனுடைய நண்பனாக இருந்தான். யாக்கோபு 2:23 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எப்படி ஆபிரகாம் வந்து தேவனுடைய சிநேகிதனா இருந்தானா? He had trust in God. அவன் தேவனை விசுவாசிச்சான், அதனால அவன் தேவனுடைய சிநேகிதனா இருந்தான். அதே போல இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க காடுக்கு, அது யாருன்னா மோசஸ். மோசே யாத்ராகமம் 33:11 ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதை போல் கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினான். ஸோ எப்படி ஒரு ஃப்ரெண்டோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற மாதிரி காடோட மோசஸ் பேசிக்கொண்டிருந்தான். எல்லா காரியத்துக்கொண்டும் அவன் ஒரு முக்கியமான ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்தான், எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துறதுக்குரிய ஒரு பொறுப்புல இருந்தான். அப்போ அப்படி இருக்கும்போது ஹி ஹேட் காட் ஆஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஆண்டவரோட வந்து அவருடைய பிரசன்னத்தோட அவன் வந்து ஒரு உறவு வச்சிருந்தான். ஹி ஹேட் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, யோவான் 15:10
13 ஆண்டு சொல்றார், ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வசனத்தை சொல்லுவாரு, நான் உங்களை வந்து நான் இன்னும் ஐ நோ லாங்க கால் யூ அஸ் ஸ்லேவ்ஸ், உங்களை நான் அடிமைகளும் நான் சொல்லலை, ஊழியக்காரங்களும் நான் சொல்லலை, நீ என்னுடைய சிநேகிதர்கள்ன்ட்டு ஜீசஸ் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நீ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ, நீ சொல்லு, ஜீசஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏசப்பாவை உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா வச்சுக்கோ. ஸோ அதுதான் வந்து உன்னுடைய வாலிப பருவத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவரோட இருக்கிற உறவுல நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அவரோட நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எப்படி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியோ, அதே மாதிரி ஏசப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணு. உனக்கு ஏதோ பிரச்சனைனா மட்டும் ஜீசஸ்ட வந்து போகக்கூடாது, எல்லா விஷயத்தையும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நீ ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணணும். அவரு உன்னை வழி நடத்துவார். நம்ம ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அவருடைய வார்த்தையும் நம்ம கேட்கணும். பைபிள் மூலமா நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுவார். சோ ரெண்டு விதமான உறவு இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட் will be strong. அடுத்ததாக நம்ம வந்து மெக்க வேண்டிய ஒரு நட்பு என்னன்னா வித் யுவர் பியர்ஸ். பியர்ஸ்னா உன்னுடைய சக தோழிகள். நீ படிக்கிற காலேஜ்லயோ, நீ படிக்கிற ஸ்கூல்லயோ, இல்ல நீ வேலை பார்க்கிற இடத்துலயோ சக நண்பர்கள் இருப்பாங்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட நீ எப்படி பழகுற, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் காடோட நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ அடுத்து உன்னுடைய சுற்றி உள்ள உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நீ எப்படி பழகுற, நீ வந்து உண்மையா இருக்கிறியா, அவங்க கிட்ட ஆனஸ்டா இருக்கியா, அவங்க கிட்ட வந்து லாயலா இருக்கியா, இல்லை அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி மற்றவர்களிடம் நீ வந்து காசிப் பேசுறியா, மற்றவர்களிடம் பேசுறியா. எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோ, காலேஜ் டைம்ல நம்ம வந்து கேர்ள்ஸ் ஒரு 3 கேர்ள்ஸ் சேர்ந்தாலே முக்கியமா பேசுறது என்னதுன்னா புரளிதான், காசப் தான். நான் படிச்ச கல்லூரியிலயும் அப்படிதான், ஒரு 4 பேர் நாங்க சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஒரு பொண்ணு இல்லாத டைம்ல வந்து அந்த பொண்ணை பத்தி இந்த 3 பேர் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எனக்கே புரியாது, என்னடா எல்லாம் ஒருத்தங்க இல்லாத போது அவங்க வந்து மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நான் அந்த இடத்த விட்டு விலகிடுவேன். ஏன்னா தேவையில்லாம காசப்ப நம்ம கேட்கும் போதும் நம்மளுடைய மைண்டும் கரெக்ட் ஆகும். ஸோ அதனால யூ பி அ ட்ரூ ஃப்ரெண்ட் வித் யோர் பியர்ஸ். உன்னுடைய சக தோழிகளோட நீ உண்மையான ஒரு நட்பு வைக்கும் போது ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து கொடுப்பாரு. நீ மற்றவர்களை வந்து என்கரேஜ் பண்ணணும், பூஸ்டப் பண்ணணும். யாராவது டவுனா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணு, பாசிட்டிவா ஆண்டருடைய வார்த்தையை நீ பேசு. ஸோ உன்னுடைய சக தோழிகளோட வந்து நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். மூன்றாவதாக நம்ம வந்து பாக்குறது என்னன்னா நம்மளுடைய வழிகாட்டிகள். எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கு எஸ்பெஷலி, யூ நீட் டு ஹாவ் மென்டர்ஸ். மென்டர்ஸ் சொல்லும் போது வழிகாட்டிகள், நம்ம விட வயதுல மூத்தவர்கள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதாக கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒருத்தங்களா இருக்கணும். மூன்றாவதாக இப்போ வந்து நீங்க கேர்ள்ஸா இருக்கிறனால ஒரு அக்கா மாரோ இல்ல ஒரு ஆன்டி மாரோ யாராவது ஒருத்தங்க உங்களுடைய சேம் செக்ஸ்ல இருக்கணும். நீங்க வந்து ஒரு அண்ணனையோ இல்ல வந்து ஒரு அங்கிளையோ நீங்க வந்து ஒரு மென்டரா வந்து மேக்சிமம் ஆஃப் த டைம் வச்சிருக்க கூடாது. அதாவது க்ளோஸ், மென்டர்ஸ் ஆர் சப்போஸ் டு பி க்ளோஸ் டு யூ. ரொம்ப உன்னுடைய எமோஷன்ஸ் எல்லா வச்சையும் நீ ஷேர் பண்ணலாம் அவங்க கிட்ட. இதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, இதுக்காக வந்து இந்த விஷயத்த நான் வந்து கோத்ரூ பண்றேன், இதுக்காக நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். அவங்க கான்பிடென்சியலா வச்சிருப்பாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து நம்ம யாரா இருக்கோம்னா வந்து லைஃப்ல ஆல்ரெடி அவங்க வந்து உன்னுடைய ஸ்டேஜை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, அதே போல அவங்க ப்ரேயர்லையும் இருப்பாங்க, அதே போல உன்னை கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய மென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. நீ உன்னுடைய ஃபேமிலியிலயோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ யார் அந்த மென்டர், ஒரு சிம்பிளா சொல்ல போனா ரோல் மாடல் அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள நீ தேர்ந்தெடுத்து அவங்களோட நீ வந்து கண்டிப்பா யூ நீட் டு ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களோட ஒரு நட்பு இருக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் கால் பண்ணி என்ன செய்யற பாப்பா, எப்படி இருக்க, என்ன படிச்சியா, யார் உன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ராப்ளம் நடக்குது உன் கிளாஸ்ல, எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஹாவ் அ செக் ஆன் யூ. உன்ன நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மென்டர்ஸ் உன்னுடைய லைஃப்ல யார் இருக்காங்க அப்படின்றத நீ இந்த நாள்ல யோசிச்சுக்கோ. அப்படி இல்லை நான் ஆண்டு ஜெபி, ஆண்டுரே எனக்கு வந்து கைட் பண்றதுக்கு, என்ன வழி நடத்துறதுக்கு வழிகாட்டிகள் எனக்கு வந்து கொடுங்க. தீத்து 2:5 வசனத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்கவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு
புத்தி சொல்லு. அதாவது முதிர் வயதில் உள்ள ஸ்திரீகள் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம யங் வுமனுக்கு வந்து புத்தி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி உன்னுடைய ஃபேமிலிலேயோ, உன்னுடைய சர்ச்லேயோ, இல்லை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள தேர்ந்தெடுத்து கீப் தெம் ஆஸ் யுவர் மென்டர். ஸோ அப்படி ஒரு மென்டர் உன் லைஃப்ல இருக்கும் போது, ஒரு வழிகாட்டி உன் லைஃப்ல இருக்கும் போது, நீ அவ்வளோ ஈஸியாக வழி தவறி போக மாட்டேன். ஸோ ஆனால் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க வந்து கடவுளுக்குள்ளே இருக்கணும், கர்த்தருக்குள்ளே இருக்கணும், நல்ல ஜபத்தில் இருக்கணும். அதே போல வந்து உன்னை விட வயசுல மூத்தவங்களா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு அக்கா மாரோ இல்லை ஒரு ஆன்டி மாரோ அது இருக்கணும். அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து, உறவுகள் நம்மளுடைய லைஃப்ல வாலிப பருவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன் ஷார்பன்ஸ் அயன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் கூர்மையாக்குறதுக்கு இந்த மாதிரி உறவுகள் கண்டிப்பாக வந்து முக்கியம். ஆண்டவர் வந்து உன்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி உறவுகளை கொடுக்கணுன்றதுக்காக நீ வந்து ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். எஸ்பெஷலி வாலிப பருவத்தில் நிறைய கேர்ள்ஸ் வந்து வேற விதமான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஒரு பையன் கூட பேசினாதான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் வந்து லவ் எல்லாம் பண்ணலை பட் அவங்க தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில முகமுடி போட்டு நம்ம வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இருப்பீங்க. பட் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் பிசாசு வந்து நம்மளை வந்து டிசீவ் பண்றதுக்குன்னு கொண்டு வருவான், வஞ்சிக்கிறதுக்குன்னு கொண்டு வருவான். ஸோ டைரக்டா வந்து நம்மளை வந்து பாவத்துக்குள்ள விளைவிக்க மாட்டான், ஒரு சில நேரங்கள்ல நம்மளை வஞ்சிக்கிற மாதிரி வந்து பிசாசு கொண்டு வருவான். எப்படி ஏவாள வஞ்சிக்கிறதுக்கு பிசாசு கர்த்தருடைய வார்த்தையே திரும்ப வந்து ஏவாள்கிட்ட கேட்டு அவளை வந்து பாவத்துல விளைவிச்சான். அதே போல இட் மே பி இன் யுவர் சர்ச், உங்க சர்ச்லயே இருக்கட்டும், இல்ல நீ வந்து படிக்கிற இடத்துலயே உன்னுடைய ஏஜ் குரூப்லயே உன்னுடைய சக நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், பட் ஆனா எனக்கு எந்த வித தப்பான ரிலேஷன் அவன் கூட இல்லை அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா பிசாசு ரொம்ப ரொம்ப தந்திரவாதி, அவன் எப்படியாவது உன்னை பாவத்துல விழுறதுக்காக இருப்பான். ஸோ அ பாய் அண்ட் அ கேர்ள் கேன் நெவர் பி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்பயுமே வந்து நண்பர்கள், அந்த க்ளோஸ் நட்பு அப்படின்ற அந்த ஒரு சர்க்கிள்குள்ள வரவே முடியாது. ஸோ இந்த விஷயத்த நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பவுண்டரி எந்த இடத்துல ட்ரா பண்ணணும், எல்லைகள் எந்த இடத்துல ட்ரா பண்ணணுன்றத நீ அதுல உறுதியா இருக்கணும். அதனால உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்பொழுதும் வந்து சக தோழிகளாக தான் இருக்கணும். அதே போல எல்டர்ஸும் வந்து ஆன்டிஸ் அக்காவா தான் இருக்கணும்ன்றத நீ மைண்ட்ல வச்சுக்கோ. என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ல பார்க்கலான்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள்ல வந்து நீயும் அந்த ஒரு ஃப்ரெண்டா ஆகணும். டு ஃபைண்ட் அ குட் ஃப்ரெண்ட், யூ பி அ குட் ஃப்ரெண்ட். நீ வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்மளுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, சரியா? அ குட் ஃப்ரெண்ட் கிவ்ஸ் குட் கவுன்சில். ஸோ கொலோசியர் 3:16 முன்னாடி உள்ள வசனங்களை நான் வாசிக்காம கடைசியாக வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பவுல் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லணும். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல வழியில கவுன்சில் பண்றாங்களா, நல்ல வழியில நம்மளுக்கு டீச் பண்றாங்களா? அதாவது கவுன்சில், ஆலோசனை அப்படின்னு வரும்போது ரெண்டு விதமான ஆலோசனை இந்த வாலிப பருவத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு நல்ல கவுன்சில் கொடுப்பாங்க, நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கெட்ட ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பைபிள்ல வந்து 2 Samuel 13 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அம்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா தாவீதோடைய மகன், சரியா? அவனுக்கு ஒரு டெம்டேஷன் வருது. அவனுடைய அப்பாவுடைய 2வது மனைவியுடைய பொண்ணு, அதாவது அவனுடைய சிஸ்டர் அப்படின்ற வர ஒரு பொண்ணை வந்து அவன் லவ் பண்றான். அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு லவ் வருது. அவனால அந்த அட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே என்ன செய்யறான், அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றான். யார் அந்த ஃப்ரெண்டுனா யோனதாப். யோனதாப் வந்து என்ன செய்யறான், நல்ல ஃப்ரெண்டுனா என்ன செய்வாங்க, டே இது தப்புடா, இப்படி செய்யக்கூடாது, இது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனை கரெக்ட் பண்ணிருக்கணும். ஆனா அவன் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். இப்படிதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. நம்ம ஒரு பையனுக்கு பையன் மேல ஒரு அட்ராக்ஷன் வருது, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல வந்து ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு பையன் மேல நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னா என்ன செய்வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, இது தப்பு,
இது கரெக்ட் கிடையாது, ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த யோனதாப் என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறான். இப்படி நீ வந்து அவளை நீ உடம்பு சரியில்லாத மாதிரி நடி, அப்ப அவ வந்து உனக்கு சமைச்சு கொடுப்பா, அந்த நேரத்துல நீ வந்து இந்த தவறை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், டு டூ சின், தவறு செய்யறதுக்குன்னு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறான் அவனுடைய ஃப்ரெண்ட். அதுல பைபிள்லயே போட்டிருக்கான், ஒரு தந்திரமான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கிராஃப்டி ஃப்ரெண்ட், ஒரு தவறு செய்ய வைக்கிறதுக்காக தந்திரமான ஃப்ரெண்ட். அப்ப அதனால அப்சலோன் வந்து தாவீதுக்கு எதிராகி நிறைய சண்டைகள், எத்தனையோ வந்து கொலைகள், கடைசியில இவனே வந்து சாகிற அளவுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டோடைய கவுன்சில், ராங் கவுன்சில்னால வந்து நடக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க காலேஜ் டைம்ல, ஏ அந்த பையன் உன்னை தாண்டி பாக்குறான், அந்த பையன் வந்து உன் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இல்ல ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ்ல மூன்று பேர் வந்து கமிட்டடா இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஒருத்தி மட்டும் சிங்கிளா இருக்கும் போது என்ன செய்வாங்க, ஏ நீ மட்டும் சிங்கிளா இருக்கே, எத்தனை நாள் நீ மட்டும் சிங்கிளா இருப்ப, என் ஃப்ரெண்டோட தம்பி வந்து ஃப்ரீயா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, உனக்கு ஒரு பேர்டன் எடுத்து கொடுத்துருவாங்க, ஒரு பாரத்தை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. நீயும் ஃப்ரெண்டு தானே, ஓகே ஃப்ரெண்டுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஆலோசனையில நீ விழுந்துடுவேன். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரைட் கவுன்சில், கரெக்டான ஆலோசனை, குட் கவுன்சில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பைபிள்ல மோர்தேகாய் வந்து எஸ்தருக்கு கரெக்டான கவுன்சில் கொடுத்தாங்க, யூத ஜனம் ஃபுல்லா அழிஞ்சிட போது நீ இந்த நேரத்துல ராணியா இருக்க, நீ எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மோர்தேகாய் கரெக்டான ஆலோசனை சொன்னதுனால யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல நஹோமி ரூத்துக்கு கரெக்டான ஆலோசனை கொடுத்தாங்க, இப்படி நீ செய், போவாசிடம் போய் நீ வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க கூட அவருடைய காலடியில இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரூத் உடனே கேட்டாங்க. சோ இந்த மாதிரி நல்ல ஆலோசனை சொல்றதுக்கு ஆண்டவர் நிறைய ஆட்கள் உன்னுடைய லைஃப்ல வச்சிருப்பாங்க. முதல்ல சொன்னது போல தேவனிடத்துல இருந்து ஆலோசனை நீ பெற்றுக்கொள்ளலாம், உன்னுடைய சக தோழிகளின் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், அதே போல உன்னுடைய வழிகாட்டிகள், மென்டர்ஸ் காட் வந்து வச்சிருப்பாரு. சோ நல்ல ஆலோசனை, குட் கவுன்சில் கொடுக்கிற ஃப்ரெண்ட்ஸா உன் லைஃப்ல இருக்கான்றது பாரு. இரண்டாவதாக உன்கிட்ட உண்மையா இருப்பாங்க, அதாவது தே வில் பி லாயல் டு யூ. பைபிள்ல வந்து டேவிட் அண்ட் ஜோனத்தன், அதாவது தாவீதும் யோனத்தானும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க பைபிள்ல. அதாவது யோனத்தான் வந்து தாவீதை தன்னை காட்டிலும் அதிகமா வந்து நேசிச்சான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நம்ம இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப ரொம்ப ரேர், பார்க்கவே முடியாது. தாவீதுடைய எனிமி, அவனுடைய எதிரியாகிய சவுல் யாருன்னா யோனத்தானுடைய அப்பா. அப்படி இருக்கும்போது அவன் அவனை துரத்துறான்னு தெரிஞ்சதுமே எப்படியாவது தாவீதை வந்து எஸ்கேப் ஆகி வைக்கணும், எப்படியாவது தாவீதை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக யோனத்தான் நிறைய இடங்கள்ல வந்து தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதே போல நம்மளுடைய லைஃப்ல நல்ல ஃபேத்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ், லாயலா இருக்கணும் எல்லா நேரத்திலையும், வந்து லாயலா இருக்கிற உண்மையா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு முகமுடி போட்டுட்டு எல்லார் முன்னாடி கேட்கன்னு சிரிப்பாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஆனா ஒரு பிரச்சனைனா ஓடிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே வந்து பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஜீசஸ்க்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து அவரை மறுதளிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 12 சீஷர்கள் தான் ஏசப்பா எடுத்தாரு, அதுல ஒருத்தன் வந்து அவங்கள மறுதளிச்சிட்டான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கும் நம்மளுடைய இதில். பட் ஆனால் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், லாயல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸா வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம லாயலா இருக்கோமா, உண்மையா இருக்கிறோமா, முகமுடி போட்டுட்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 24 வசனத்துல என்ன போட்டிருக்கனா, இது வந்து ERV வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். பேசி சிரிக்க நல்லவர்களாக சில நண்பர்கள் இருப்பார்கள். பேசி சிரிக்கிறதுக்கு நல்லவர்கள் போல வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல நண்பன் சொந்த சகோதரனை விட சிறந்தவன். ஒரு நல்ல நண்பன் எப்படின்னா ஒரு சொந்த சகோதரனை விட, ஹூ ஸ்டிக்ஸ் க்ளோசர் தேன் அ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இருக்கும். ஒரு அண்ணன் தம்பி உறவோட ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், க்ளோசர் தேன் அ பிரதர். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து உன் லைஃப்ல இருக்குதா, லாயலா இருக்காங்க எல்லா நேரத்திலையும், உண்மையா இருக்கிறாங்களா, அதாவது நீ செய்யற எல்லா தப்புக்கும் வந்து ஓகே ஓகே கரெக்ட் வெரி குட் வெரி குட், நீ ஒரு பையனை லவ் பண்றியா ஓகே வெரி குட் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுப்புறாங்களா. இல்ல நம்ம நீதிமொழிகள் 27:5-6 கிளியரா போட்டுக்கு, மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. மறைவான சிநேகிதத்தை காட்டிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். ஸோ அந்த மாதிரி வஞ்சிக்கிற மாதிரி, நம்மளை ஃப்ளாட்டரிங் பண்ற மாதிரி, அப்படியே ரொம்ப தேன் போல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க,
ஆனா வந்து உள்ளுக்குள்ள அவ்வளோ வஞ்சனைகள் இருக்கும், உள்ளுக்குள்ள அவ்வளோ ஜெலசி இருக்கும், பொறாமைகள் இருக்கும். நம்மளை பார்த்து ஏ சூப்பர் வெரி குட் வெரி குட் அப்படின்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ பொறாமை இருக்கும். ஆனா உண்மையான தோழிகள் உண்மையான நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அடிக்கிற அடிகள் நீ தப்பு செஞ்சனா கரெக்டா வந்து டைரக்டா சொல்லுவாங்க, நீ இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட உண்மையா இருப்பாங்க. அதே போல உனக்காக ஜெபிப்பாங்க எல்லா நேரத்திலயும். நீ ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது உனக்காக ஜெபிப்பாங்க, எந்த நேரத்திலையும் உன்னை வந்து தாங்கக்கூடிய ஒரு நண்பர்கள் உனக்காக இம்மிடியட்டா பிக்சருக்குள்ள வருவாங்க. நான் அன்றைக்கு ஒரு ஸ்டோரியை வந்து நான் வாசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு கற்பனைக்குள்ளே ஒரு ஸ்டோரி தான். காட்டுக்குள்ள ஒரு மான் இருந்துச்சு, ஒரு ஆமை இருந்துச்சு, ஒரு மரங்கொத்தி பறவை இருந்துச்சு. அவங்க மூன்று பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அப்போ வந்துட்டு ஒரு வேடன் வந்தான். வேடன் வந்து அந்த மானை வந்து டார்கெட் பண்ணி என்ன செஞ்சான், ஒரு வலையை போட்டான். அந்த வலையில அந்த மான் சிக்கிருச்சு, மான் வந்து மாட்டிக்குச்சு. அந்த நேரத்துல இந்த மரங்கொத்தியும் ஆமையும் என்ன பார்த்தாங்கன்னா, ஐயோ நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்படி மாட்டிக்கிட்டான், நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் போடுவோம் சொல்லிட்டு அந்த ஆமை என்ன செஞ்சது, நான் போய் அந்த வலைய மெதுவா கடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த டைம்ல நீ என்ன செய்ய அந்த வேடனை எப்படியாவது வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடு, அவனை வந்து வேற பக்கம் திசை திருப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஆமை மெதுவா அந்த வலையை ஒவ்வொன்னா கடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல இந்த மரங்கொத்தி போய் அந்த வேடனுடைய தலையில வந்து லேசா கொத்த ஆரம்பிச்சது. உடனே அந்த வேடன் வந்து பயந்து போய் ஓடி போய் அங்க ஒரு மறைவான ஒரு வீடு இருந்துச்சு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் அது என்ன என்ன செஞ்சிட்டான், அவன் மறைஞ்சு ஒளிஞ்சு இருந்துகிட்டான். அப்ப அந்த டைம்ல பார்த்து இந்த ஆமை முழுவதுமாக அந்த வலைய வந்து கிழிச்சு அந்த மானை வெளியேற்றுச்சு. சோ அப்ப அது அவங்க மூன்று பேருமே அவங்க இரண்டு பேருமே சேர்ந்து அந்த மானை எப்படியாவது வலையிலிருந்து வெளியேற்றணுன்றதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதே போலதான் நம்ம ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு ஒரு வலையில மாட்டிக்கிட்டா, ஒரு பாவ வலையில மாட்டிக்கிட்டா, ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, இல்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கா, அந்த நேரத்துல நீ என்ன செய்யணும், உன்னால முடிந்த காரியத்தை நீ அவளுக்காக போய் ஸ்டெப்ஸ்ல டூ இட் இன் ஆக்ஷன் நீ வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி செய்ய முடியலையா, உனக்காக சரியா விஷயம் பண்ண முடியலையா, ஜெபத்திலையாத அந்த ஃப்ரெண்டை நீ வந்து தாங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதலாவதாக நல்ல ஆலோசனை கொடுக்குற நண்பர்கள், குட் கவுன்சில் கொடுக்குற நண்பர்கள் இருக்கணும். ரெண்டாவதாக உண்மையா இருக்கிற நண்பர்கள் இருக்கணும். மூன்றாவதாக கடைசியாக உன்னை ஊக்குவிக்கிற நண்பர்கள், த ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வில் என்கரேஜ் யூ, உன்னை என்கரேஜ் பண்ணணும். எப்பயுமே வந்து ஒரு பேட் ஆன் த ஷோல்டர், அப்படியே தோல்ல தட்டி கொடுக்குற ஒரு 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 நண்பரா இருக்கணும். நீ என்ன பிரச்சனை சொன்னாலும் நெகட்டிவாவே பேசுவாங்க சில பேர்லாம், எரியற நெருப்பு எண்ணெய் ஊத்துற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு புலம்புவோம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, அப்போ என்ன செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நம்மள டிப்ரெஸ்ட் ஆக்கிடுவாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ், என்கரேஜிங் வேர்ட்ஸ் பேசக்கூடிய நண்பர்களா நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், மற்றவர்களை அப்லிஃப்ட் பண்ணணும். நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்ம ஒருத்தங்களை உருவாக்கும் இல்லை வந்து உடச்சு போடும். ஸோ அதனால நம்ம வந்து அதே போல நீதிமொழிகள் 12:25 என்ன போட்டிருக்குன்னா, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நிறைய கவலை இருக்கும், அதை வந்து நம்மளை ஒடுக்கும், ஆனா நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஸோ ஒரு நல்ல வேர்ட், ரைட் வேர்ட், ரைட் டைம், ரைட் பர்சன், கரெக்டான வார்த்தை, கரெக்டான இடம், கரெக்டான நபரோட நம்ம வந்து பேசுற வார்த்தைகள் அவங்கள வந்து டச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நல்ல வேர்ட்ஸ் பேசக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது அந்த நேரத்துல நம்மளுக்காக வசனத்துல இருந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறது, அதே போல நம்மளை என்கரேஜ் பண்ணி எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்ற நண்பர்கள் நம்மளுக்கு தேவை. நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க வந்து எல்லா நேரத்திலையும் என்னை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு என் ப்ரேயர்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தா, ஒரு நாள் நானும் அவளும் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நான் ரொம்ப உடஞ்சு போய் பயந்து அவகிட்ட போய் நான் சொன்னேன், ஷேர் பண்ணேன்.
அப்ப யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ரியாலிட்டி இவ்வளோ பெரிய காலேஜ், இவ்வளோ பெரிய இடம், எப்படி நீ அந்த ரெண்டு மோதிரத்தை கண்டுபிடிக்க போற, கண்டிப்பா முடியாது அப்படின்னு நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா அவ ஒரு வார்த்தை நெகட்டிவா பேசாம என்ன சொன்னா, கமான் ரஞ்சி நம்ம ப்ரே பண்ணுவோம், கண்டிப்பா ஏசப்பா வந்து நம்மளுக்கு காண்பிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா எனக்காக அந்த இடத்துலயே ப்ரேயர் பண்ணா. ப்ரேயர் பண்ணிட்டு அவ என் கூடயே வந்தா, ப்ரேயர் பண்ணிட்டு ஓகே பாயின்னு சொல்லாம என் கூடயே வந்தா, நீ எங்கெல்லாம் போனேன்னு வா நம்ம போய் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் போது ரெண்டு மோதிரத்தையும் வந்து கண்டுபிடிக்கும்படி ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்தாரு. அதே போலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்டிமோனிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து கொடுக்கும்போது நம்ம லைஃபை வந்து ஃபார்வர்டா போகும். எப்பயுமே ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், நம்ம வந்து முன்னேறி செல்லும்படி நமக்கு இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் வந்து ஆண்டவர் கொடுக்கணும். இப்படி இருக்கும்போதுதான் நம்மளுடைய லைஃப் வந்து முன்னேறி, எப்படி பவுலுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, அதனாலதான் அவருடைய மினிஸ்ட்ரி வந்து வளரும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நெகட்டிவ் பீப்புள் யாராவது நெகட்டிவா பேசுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகிருங்க. நெகட்டிவிட்டிக்கு வந்து நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிற பிள்ளைகளோடு நீங்க வந்து நடங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று போட்டிருக்கு சங்கீதம் 1:1. சோ அதே போல நல்ல வார்த்தைகளை பேசி நம்மளை என்கரேஜ் பண்ணும்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இருங்க. சோ இதை நான் கன்க்ளூட் பண்ணும்போது, இதை முடிக்கும் போது என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நண்பர்கள் கண்டிப்பா நம்மளுடைய ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இருப்பாங்க. பட் ஆனாலும் அட் எண்ட் ஆஃப் த டே ஜீசஸ் தான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல இருக்கணும். பட் இருந்தாலும் ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம வந்து எப்பொழுதும் கொடுக்கணும். அவரு தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் த பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அவரு தான் நம்மளுடைய காலியான வெற்றிடத்தை, காலியான இடத்தை வந்து ஏசப்பாவால மட்டும்தான் அந்த இடத்தை நிரப்ப முடியும். உனக்கு என்ன தேவை இருந்தாலும், அந்த லோன்லினஸ் இருந்தாலும், அந்த தனிமை உணர்வு இருந்தாலும், உன் ஃப்ரெண்டு அந்த இடத்தை நிரப்ப முடியாது. ஏசப்பாவால மட்டும்தான் அந்த காலியான இடத்தை நிரப்ப முடியும். நம்ம ப்ரே பண்ணுவோம். எசப்பா, இந்த நாள்லையும் ஆண்டவரே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸை கொடுங்க ஆண்டவரே, நல்ல நட்பை கொடுங்க எசப்பா. யாரும் வழி தவறி போகக்கூடாதப்பா, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருங்க எசப்பா. அவங்களுக்கு தேவையெல்லாம் நீங்க சந்திங்க, ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன்.